வெற்றியை சில வேளைகளில் தகுதியற்றவர்களும் கிடைக்கப்பெறுகின்றனர். ஆனால் புகழ் தகுதியானவர்களுக்கே கிடைக்கும். நமக்காக வழியை தாங்குபவரும் நமக்காக வழியை உருவாக்கவும் செய்பவர்தான் ஓர் உண்மையான தலைவர். தனக்கென்று வாழாமல் கழகத்தின் நலனே தன்னலன் என்று சிறிதும் சுயநலம் இல்லாமல் வாழும் ஓர் அற்புத தலைவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். இரட்டையிலை தன்னால் முடங்கிவிடக் கூடாது என்று துரோக கூட்டங்களின் சுயநலத்தால் வீழ்ச்சிக்கு சென்று கொண்டிருக்கும் நம் புரட்சி தலைவர் கண்டெடுத்த இயக்கம், புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கட்டிக்காத்த இயக்கம் நமது இயக்கத்தை எந்தவித பாதிப்பும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக தனக்கு ஏற்பட்ட எல்லா அவமானங்களையும் தாங்கி காத்து வருகிறார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள்.